பருவநிலை மாற்றம் தொடர்பான உலகளாவிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார் பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு ஐந்தாவது ஆண்டை குறிக்கும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது பருவநிலை மாற்றம் தொடர்பான சட்டப்பூர்வ சர்வதேச கட்டுப்பாட்டிற்கு அந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நூற்றி தொன்னூற்றி ஆறு நாடுகள் பங்கேற்று இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் அமலுக்கு வந்தது இதன் ஐந்தாம் ஆண்டையொட்டி நடைபெறும் உச்சிமாநாடு குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் இங்கிலாந்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று இருப்பதாகவும் கூறினார் பருவநிலை மாற்றம் என்பது ஒருநாள் பிரச்சினை அல்ல என்றும் கடந்த நூறு ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதிப்புடன் தொடர்புடையது என்றும் அவர் கூறினார் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முன்வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தாா் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு முறியடிப்பது தொடர்பான அம்சங்கள் குறித்து பிரதமர் தமது உரையில் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது